சென்னை ஆவடி வாயுள் அடுத்த அயப்பாக்கம் அன்புசுகம் நகரைச் சேர்ந்தவர் பாண்டியன் இவர் மீன் விற்பனை செய்து வருகிறார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை பன்னீர்செல்வம் அவரது கூட்டாளிகள் இருவருடன் சேர்ந்து பாண்டியனை அவரது வீட்டு வாசலில் வைத்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதை கண்ட அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து கதறி எழுதனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த திருமுல்லை வாயுள் காவல்துறையினர் பாண்டியனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு சென்னை கே எம் சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் கொலை செய்த பன்னீர்செல்வம் வாயுள் காவல் நிலைய குற்றச்சரித்திர பதிவேடு கொண்ட ரவுடி என்பதும் இவன் மீது போலீசாரை வெட்டியது தொடர்பான வழக்கு உள்ளது என்றும் தெரியவந்துள்ளது மேலும் சென்னையில் இது போன்ற கொலை சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்க துவங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது